nothing serious, it's really an enjoyable evening. So let's enjoy what's happening over here. இந்த விழாவுக்கு வருகிறது வந்து இந்த மேடையில் அலங்கரித்து கொண்டு இருக்கின்ற என் அன்பு நண்பர்கள்னு சொல்லணும். எனக்கு வந்து மிஸ்டர் நாராயண், எக்ஸ் ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அசோக் பாலசுப்ரமணியம், உங்கள் ஃபாதர் பற்றி சொல்லணும், இஸ் ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானியோட வெரி க்ளோஸ்லி அசோசியேட் பர்சனாலிட்டி, ஐ நோ த ஃபேமிலி ஃபார் அ வெரி லாங் டைம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் தர் வசுதா, டாக்டர் வசுதா, நோ யோமன் சர்வீஸ் அந்த சோஷியல் சர்க்கிள் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் unfortunate children and also running a wonderful school, and she's a mentor for our family, I would say, on various issues, and a person who will be there at the knock of a door. And then of course my wife Ungal Chitti, Ungal Vani Rani, eppa vaani irupanga eppa rani irukanga enakku theriyadu, eppa rani pola amediya ukandirukanga. It's been a pillar of strength to me in whatever endeavors that I have taken up. The ask about the money has very clearly told you what it is all about. It's just an app. இட் ஜஸ்ட் நாட் அன் ஆப்ன்றதையும் அவரும் சொல்லிட்டார். ஸோ எனக்கு எதுவுமே வாய்ப்பே கொடுக்கல அவர். இதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தா அவர் எல்லாத்தையும் சொன்ன பிறகு நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அன்பு சகோதரர்கள், பத்திரிகை நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்க, யூ கேன் ஆஸ்க் குவஸ்டின்ஸ் ஆஃப்டர் த வோட் ஆஃப் தேங்க்ஸ், ஸோ தட் உங்களுடைய கேள்விகளுக்கு அதிகமான பதில்களை நான் வைத்திருக்கின்றேன். அதை சொல்வதற்கும் தயங்காமல் சொல்ல காத்திருக்கின்றேன். உங்கள் மனசில் பல கேள்விகள் வரலாம், அதுக்கெல்லாம் பதில் நான் சொல்ல காத்துட்ருக்கேன். தட் ஹேப்பன் ஆஃப்டர் தி வோட் ஆஃப் தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் ஆன்சர்ஸாக இருப்பீங்க. இந்த ஆப்பை பற்றியும், இந்த ஆப்பை நிறைய பேர் வச்சுருக்காங்களே, அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பீங்க. ஒருத்தர் ஆப் ஆரம்பித்தார், அது ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதை பற்றி தான் நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நானே ஒரு பத்திரிக்கையாளராக இருந்தனால என்ன நடக்க போது நான் ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். பட் ஐம் வெரி யூஸ் டு ஆல் திஸ் திங்ஸ். குவஸ்டின் ஆன்சர் செஷன் இஸ் வெரி, எனக்கு ஒரு அது லட்டு சாப்பிட்ட மாதிரி. ஐ லைக் இட் பிகாஸ் பீப்புள் ஷுட் ஆஸ்க் யூ குவஸ்டின்ஸ் அண்ட் யூ ஷுட் ஆன்சர். அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆஸ்கிங் இஸ் சம்திங். நாடன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு வந்து அந்த வரிகள் இருக்குல்ல, அந்த வரிகளில் இருக்கு எல்லாமே. பிகாஸ் இட் இஸ் இட்ஸ் அ கம்பைன் எஃபர்ட், நாட் ஓன்லி பை த கவர்மெண்ட் ஆர் த பீப்புள். த பீப்புள் ஷுட் ஆல்சோ கோஆப்ரேட் வித் தி கவர்மெண்ட் ஆர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வித் த வித்இன் த கம்பெனி ஆர் எனி வேர் எவர் இட் இஸ். ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் தேர் டு ஹெல்ப் ஈச் அதர். அந்த டீம் ஒர்க் இருக்கும்போது தான் எதுவுமே சக்சீட் பண்ண முடியும். அந்த டீம் ஒர்க் ஒர்க்ஸ், வாட் எவர் யூ டேக் அப், வாட் எவர் சேலஞ்சஸ் யூ ஃபேஸ், வாட் எவர் ரிஸ்க் யூ ஃபேஸ் இன் லைஃப், யூ டெஃபினெட்லி அச்சீவ் இட். அதுதான் டீம் ஒர்க். அப்படி சொல்லும்போது இந்த ஆஸ்க் ஒரு டீம் இங்கே முக்கியமாக இதில் வந்து சொல்ல வந்தது இந்த கிரீவன்சஸ். மெனி பீப்புள் வாண்ட் டு அட்ரஸ் சம்திங். இது எப்படி துவங்கிச்சுன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஐ டோ வாண்ட் டு போய் பிகாஸ் ஆல்ரெடி வி ஸ்டார்டட் த ஃபங்க்ஷன் 15 மினிட்ஸ் லேட். அப்பாலஜைஸ் ஃபார் தட். இது என்ன எப்பயுமே ஒரு நடிகர் சொல்கிறத நினச்சிடாதீங்க. ஐ நெவர் ஸ்டார்ட் எனி திங் லேட், பட் சம்டைம்ஸ் யூ வெயிட் ஃபார் அவர் சர்டன் கெஸ்ட் டு கம் அண்ட் ஓகே. அதனால் என்ன, இட் ஆல் ஸ்டார்டட் இன் நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் வந்து ஐ மீன் ஹெல்பிங் பீப்புள். இன்றைக்கி வந்து கருத்து சொல்கிறோம் நான் கிடையாது, தட்ஸ் நோ பாலிட்டிக்ஸ் இன்வால்வ்ட் ஹியர். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உதவி மனப்பான்மை என்பது என்னுள் வந்து இருக்கின்ற ஒன்று. அது பள்ளி பருவத்தில் என்ன உதவி பண்ணியப்பான்னு சொன்னீங்கன்னா, ஒரு பையன் பஸ்லேருந்து கீழே வந்துட்டான், அந்த பஸ்ஸை நிறுத்திட்டு பேசஞ்சர்ஸ் இறக்கிட்டு அந்த பையனை போய் நேராக ராயப்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அங்கே சிகிச்சை அளிக்க முடியாதுன்னு சொன்னோன்னா, டூ கிம் டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இந்த சேம் பஸ், ஐ வென் தேர், சிகிச்சை அளித்து அவன் ஐடியெலாம் பார்த்து மந்தவெளியில் அந்த பையனோட வீடு, இன்றைக்கி வந்து நிச்சயமாக அவன் எங்கே இருந்தால் நல்லாயிருப்பான், உயிர் பிழைக்க வைத்து அவனை வந்து உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிவித்து, ஐ டிட் இட். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் டூயிங் இட். கொஞ்சம் இன்டைரக்டாக பண்ணுறோம், தட் இஸ் ஆஸ்க். நேரடியாக எல்லா இடத்தையும் நான் போக முடியாது, நேரடியாக உங்களாலே எல்லா இடத்தையும் போக முடியாது. எவ்ரிபடி நீட்ஸ் எ ஹெல்பிங் ஹேண்ட் சம்வேர் இன் லைஃப். ஈவன் டு ஜஸ்ட் இந்த படியில் ஏறணும்னா கொஞ்சம் கை கொடுத்து தான் தூக்கணும். நத்திங் ராங் இன் ஹெல்பிங், கிவ்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஆர்ம். எவ்ரிபடி நீட்ஸ் இட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். ஐ ஹவ் நீடட் மெனி டைம்ஸ் இன் மை லைஃப். ஐ ஹவ் எனஃப் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இருந்திருக்கீங்க. ஆல் ஆஃப் யூ ஆர் வெல் விஷஸ் ஐ வுட் சே. இல்லை, இந்த ஆஸ்தியம் வந்து இமீடியட் இந்த கிரீவன்சஸ் வந்து திங்க். நான் என்ன தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தனால அவங்க சொல்லணும்னு நினைப்பாங்க, சொல்கிறதுக்கு மனசு வராது, சில பேருக்கு நேரடியாக சொல்கிறதுக்கும் தைரியம் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி இதில் உடனே சொல்லிடுவாங்க, ஏன்னா யூ நாட் சீயிங் தம் பர்சனலி. அவங்க வந்து உடனடியாக வந்து இது கேள்விக்கு பதில் வருதான் எதிர்பார்ப்பாங்க, இங்கே வராட்டி மறுநாளே திட்டுவாங்க. ஸோ தி ஆஸ்தியம் ஐ ஜஸ்ட் டெல் யூ பி ப்ரிப்பேர், டோன்ட் ஸ்லீப் ஆன் திஸ் ஆஃப் த சேயிங் கிரீவன்சஸ் அண்ட் சஜஷன்ஸ் அண்ட் பி சீரியஸ் அபவுட் இட் அண்ட் வி ஆர் சீரியஸ் அபவுட் இட். அல்லது கட்சி துவங்கிய பிறகு அதுலேருந்து நான் மக்கள் சந்திப்புன்னு ஒருத்தர் போயிட்டுருக்கும்போது, அந்த மக்கள் சந்திப்பு போகிறோம் பார்க்குறோம், அங்கே சில மனுக்கள் வாங்கிடுறோம், அது வந்து பார்க்குறோம், கொஞ்சம் நேரம் பார்க்குறோம், அது வந்து என்ன பண்ணுங்கன்னு சில பேருக்கு உடனடியாக உத்தரவிடுறோம். ஆனால் வெதர் தி ரெமிடிஸ் ஹவ் ரீச் தெம் சம்டைம்ஸ் யூ டோன்ட் நோ. ஏன்னா நம்ம போகிற பிஸி லைஃப்பில் நம்ம சொல்லியிருப்போம், ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருப்போம், எடுத்தாங்களா இல்லையான்னு ஒரு ஃபாலோ அப் இல்லாமல் போயிடும். இப்போ அதுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஃபார் அ வெரி லாங் டைம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000
12:00 ஆரம்பித்தேன் இந்த வேலையை. அதனால் இது இன்னும் புதுசாக சரத்குமார் வந்து வேறு யாரோ வரத்துக்கு முன்னாடி வரணும்னு நினச்சி நீங்கள் நினைக்கலாம் சில பேர், அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சம்திங் நியூ, வி ஹட் யூஸ் டிஜிட்டல் ஸ்பேஸ். இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன் ஃப்ரம் வேர் டு வேர் யூ கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த பிகினிங் இந்த கம்யூனிகேஷன் இஸ் ரைட் ஃப்ரம் கேவ் பெயிண்டிங்ஸ்லேருந்து பிஜன். இன்னைக்கு கூட காலையில் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்த பிஜன் எதுக்காக பயன்படுத்தினாங்க எல்லாம் தெரியுமா? வெட் இட் யூஸ் அ பிஜன் டு கேரி நியூஸ் ஆர் செய்திகள் கொண்டு போனால் புறாவிடும் தூது. அ பிஜன் கேன் ஃப்ளை 1000 kilometers வித்வுட் ஸ்டாப்பிங். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் திங்ஸ் தட் யூ ஷுட் நோ அபவுட் அ பிஜன். ஸோ ஹார்ஸ் பவரோட பிஜனோட பவர் தான் ஜாஸ்தி நினைக்கிறேன். நிற்காமல் 1000 kilometers நாட் அ ஜோக். ஹார்ட் ரேட் வந்து ஐ திங்க் மஸ்ட் பி 10, ரைட் டாக்? இல்லாட்டி ஹவ் கேன் யூ டூ தட்? இட்ஸ் இம்பாசிபிள். அதனால் அதுலேருந்து ஆரம்பிச்சு ஃப்ரம் வேர் வி ஹவ் ரீச்ட் பேஜர். எதுவும் பேஜர் வந்தால் டக்குன்னு எடுத்து பார்ப்பாங்க. இப்போ வந்து நோபடி லிவ்ஸ் வித்தவுட் தேர் ஃபோன்ஸ். சாப்பிட்ற டேபிளில் 4 phones, 5 phones, 6 phones, ஐபேடு, இது இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அதனால் எங்களுக்கு வாழ்க்கையை வந்து இந்த இன்றைக்கி இருக்கிறோன்ற அவசியத்தை உருவாக்குன்ற சில பேர் வேண்டாம் இந்த மாதிரி செல்ஃபோன்ஸ் வந்து ஷுட் டு பி ரெஸ்ட் ஃபார் சம் டைம் சொல்லாமல். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரெஸ்ட். இஃப் யூ ஹவ் அ கிரீவன்ஸ் அண்ட் சஜஷன், கோ ஹெட், யூஸ் இட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ கமெண்ட்ஸ் போடுறாங்க பல பேர், அந்த கமெண்ட்ஸ் வந்து ஆக்கப்பூர்வமாக இருந்தால் சந்தோஷப்படலாம். நீ என்னை பற்றி எதுவும் சொல்லணும்னு நினச்சா கூட என்னுடைய கருத்துக்கு, அந்த கருத்துக்கு நியாயமாக சார் நீங்கள் சொல்கிறது தப்பாக தெரியுது சார், இதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு சார் ஐம் ரெடி. ஆன் யூ கேன் ஒன்லி க்ரோ அண்ட் கிரிட்டிசிசம் எக்ஸிஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாவோ, எது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஒரு நான் பண்ண தப்பாக இருக்குமோ? யூ ஷுட் ரியலைஸ் தட் இஸ் வாட் திஸ் இஸ் ஃபார். திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் என்டையர் சொசைட்டி. வி ஹவ் டு லுக் அப் டு சம்படி டு டூ சம்திங். நாட் மெனி பீப்புள் ஆர் டூயிங் இட், பட் ஐ பீன் டூயிங் இட் ஃபார் த பாஸ்ட் 21 years இன் பப்ளிக் லைஃப். மெனி பீப்புள் டு நாட் நோ தட் ஐம் இன் பப்ளிக் லைஃப் ஃபார் பாஸ்ட் 21 years. 21 ஆண்டுகள் நான் அரசியலில் இருக்கேன், பொது வாழ்க்கையில் இருக்கேன். 1996 மாண்புமிகு புரட்சித் தலைவர்களை எதிர்க்கின்ற சக்தியாக தான் நீ உருவாகியிருந்தேன். அதிலிருந்து நான் வந்து ஐ பீன் ட்ராவலிங், ஐ பீன் தேர், ஐ பீன் வித் த பீப்பிள், ஐ இன்டராக்டட் வித் த பீப்பிள், ஐ ஸ்டில் கண்டினியூ டு டூ ஸோ. எனக்கு வந்து அதுதான் என்னுடைய ஏம். த ஏம் இஸ் டு டூ சம்திங் ஃபார் த ஸ்டேட் அண்ட் த கண்ட்ரி. அதனால் நீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரின்னு சொல்லும்போது வடது தோள்பட்டியில் வந்து நேஷனல் ஃப்ளாகை வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய வார்த்தைனா இந்த இதில் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன்னு பார்க்குறேன். அந்த நேஷனல் ஃப்ளாக் இருக்கும்போது ஒரு படப்பிடிப்பு ஒருத்தர் கேட்டார் சார், ஏன் சார் காங்கிரஸில் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்டார். அதுதான் நம்ம இன்றைக்கும் சில பேர் வந்து காங்கிரஸ் ஃப்ளாகும் இந்தியன் நேஷனல் ஃப்ளாகும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க. அது ஒரே கலர் வச்சுருக்காங்க, அது வச்சுக்கிட்டாங்க கோச்சிக்கலாம். பட் இருந்தாலும் கலர் அன்றைக்கே மாற்றிருந்தாலும் எல்லாருமே அந்த கொடியை ஏற்றிருப்பாங்க. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், என்ன பொறுத்தவரை த்ரூ அவுட் மை கேரியர் ஐ பீன் டூயிங் சம்திங் ஃபார் த பீப்பிள், ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த பீப்பிள். அண்ட் டுடே தர் இஸ் அ பேக் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் அ சம்திங் டு ப்ரொஜெக்ட் மை செல் அஸ் அ லீடர், பட் ஐம் ஹியர் டு கிரியேட் சம்படி, ஒன் அமாங் ஆஃப் யூ, to educate one of you, to educate one of the person, educate every citizen to be empowered to become the chief minister of Tamil Nadu in future years to come. Not Sharad Kumar to become the chief minister, which I will. என்ன சொல்ல முட்டார் பார்த்தீங்க? And that is my ambition. When I start a party, I have to go sit on the helm of affairs, I have to do it. But I will accept that I have to do it someday or the other. And I've got the capacity and intelligence to do it. I'm very confident about it. That's what it is. ஏன்னா அது ஆம்பிஷன் இல்லாட்டி நத்திங் குட் பி அச்சீவ். Ambition has to be there. You have to have set a goal, set some aims in life. You have to achieve it. Adha idella or tool enna portha varaikum all these things. There are many tools that I have. I'm a party, my cadre. They are in all the districts. We have split into 70 districts. They're all very hard working people. Veliye theriyama irukum. Kaathaattu vellam vandu karai porandu odikondu irukum. Ana amaidiyaga odugindra neer dhaan aalam adhigamaga irukum. Naanga amaidiyaga odugindra neeroda indru nirthukollunga aalam adhigamaga ullavargal. Nalla adhigama pesama நீங்கள் கேளுங்கள், பதில் சொல்ல நாங்கள் காத்திருக்கின்றோம். இதை பொறுத்த வரைக்கும் ஆஸ் இஸ் அ டூல் விச் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் வீல் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் இட் டு எவ்ரிபடி. அது மட்டும் இல்லை, மணியன் ஒரு சொல்ல மறந்துட்டாரு, வி ஆர் கோயிங் இன் டு ஹிந்தி லாங்குவேஜ் இன் அபவுட் 3 to 4 months. ஏன்னா தட் இஸ் த மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி. ஸோ ஹிந்திலையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் ஹிந்தி பேசுகிற சகோதரர்கள் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. அண்ட் பீப்புள் லிவிங் அப்ராட், தே வாண்ட் டு அட்ரஸ் சம் ப்ராப்ளம்ஸ் ஆர் இஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்டேட், வி வுட் ஆல்சோ டேக் அப் தட் இஷ்யூ, பிகாஸ் பீங் அ பர்சன் வாஸ் ரெப்ரசென்ட் தி இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பார்லிமெண்ட், அதிக ஹாவ் இனப் கான்டாக்ட்ஸ் த்ரூ அவுட் தி கண்ட்ரி, மெனி பிளேசஸ் ஐ கேன் அட்லீஸ்ட் ரீச் பீப்புள். இட் காட் ஹஸ் கிவன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மி டு ரீச் பீப்புள் அண்ட் ரீச் த ரைட் பீப்புள் டு அட்ரஸ் த ரைட் ப்ராப்ளம் அண்ட் கெட் சம் சொல்யூஷன் ஆர் அட்லீஸ்ட் ஆக்டிவேட் அ சொல்யூஷன் ஃபார் ஆல் தோஸ் ஹூ நீட் மீ. ஐம் ஹியர் ஃபார் யூ, ஐம் ஹியர் ஃபார் தமிழ்நாடு, ஐம் ஹியர் ஃபார் த கண்ட்ரி, ஐ எம் வித் யூ அண்ட் ஆஸ்க், கீப் ஆன் ஆஸ்கிங் மீ, ஐ வில் நாட் கெட் டயர்ட். ஐ நெவர் காட் டயர்ட் ஆஃப் ஆன்சரிங் க்வெஸ்சன்ஸ். கேள்விகள் கேட்க வேண்டும், ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, அதுதான் பேஸ். ஸோ கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு பலவரும் சொல்லிட்டாங்க,
கேள்வி கேட்டால் தான் வாழ்க்கை. எனக்கு பால் வேணும்னு சொன்னால் தான் அழுத குழந்தைங்களும் பால் கிடைக்கும். ஸோ வித்தவுட் ஆஸ்கிங் யூ டோன்ட் கெட். ஸோ யூ ஆஸ்க், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன மாதிரி, ஆஸ்க் இஸ் சம்திங் அ டூல் ஃபார் யூ, ஃபார் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பீப்புள் ஆஃப் த குளோப் இன் ஃபியூச்சர். ஏன்னா குளோப்னு சொல்கிறேன், இந்தியான்னு சொல்கிறேன், இந்தியான்னு சொல்லும் போது ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா இந்தியாவுக்கு சொல்கிற படி கேட்கலாம், எஸ் டுமாரோ ஐ கேன் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி, வை நாட், கீப் யூ ஆம்பிஷன்ஸ் வெரி ஹை, ஆம்பிஷன் கே நாட் பி லோ. நீங்கள் வந்து 29,028 feet இஸ் த மவுண்ட் எவரெஸ்ட், யூ ஷுட் திங்க் யூ ஷுட் கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட், நாட் கஞ்சன்ஜங்கா விச் இஸ் பிலோ இட். And I always aim for Mount Everest, and I will aim for Mount Everest with cooperation and all the well wishes that I have with you and the people in Tamil Nadu. We will do something useful. It is not only going to state to rule the state, but it is for us to be empowered, to be knowledgeable, to be accountable, because the people have to get accountable. Na makkal vaagiya naam ingeyo thavar seirom adha naam thirthikollu enni ulpada solren. We have to work together to become make a stronger state and a country. And let us in the future create a society without breaking the barriers of caste, creed, religion, language, jadi, madha, moli bedamatra pudhiya samudayathai uruvaakka nam anaivarum paadukondu ketukondu the ask kelvi kelunga. Ippa neenga download pannirupeenga pala per, adha edhum kuraigal irundhaalum kadum solalam, improvement pannu sonna you can come get back to us. We are there, we are open, and we are transparent, and we'll do what best we can to the society in general. Thank you. Create a separate app for that to, you know, make people a million dollar question, sir. Different app will create panirren. $1 million, it's not a $1 million question, it of course having some set principles in life basically, avladha. Do not rombi morality pathi na preach panna varumbala, do not cross the boundaries of morality, live within the parameters of morality, that's it. Anyway, all the best. Thank you so much, Ashok. Vasudha ma'am, few words please. Congratulations on this launch, Sharad. I think this is a positive step towards democracy. Like you said in your speech, I think democracy can never succeed without the participation of all the citizens. And somehow or the other, participation hasn't been easy given all the bureaucracy and the difficult ways of the government. So I think what you've created here is a positive step towards participation in governance. We don't know how to address issues. When you step out of the house, there are hundreds of things around you which you don't feel happy about. But what do you do about it? Apart from just grumbling and then feeling unhappy about everything. So if you are providing an intermediary between our complaints and grievances and a solution platform, it's really wonderful, and I wish you all the very best. Thank you. Thank you, Dr. Thank you, Dr. Radhika ma'am, few words, please. Good evening, everybody. I'd like to thank everyone who have come here to wish Sharad on his launch of Ask. To tell you frankly, I really didn't know why I came here this evening. He didn't even tell me. Now I understand all those meetings and secret phone calls that he wouldn't even tell me about. I was thinking otherwise. Anyway, but I had absolutely no idea till I came here what this was all about. And when I see it, I'm really, really happy. See, more than, you know, ask about accountability, accountable, successful, and knowledgeable, you need to have special words for Sharad: perseverance, determination, focus. Wow. This has been his core strength for the many years I know him, even when I knew him as a good friend. He had so much of perseverance and determination. He would always make sure he would do something, and he has always been a people's person. I mean, of course, you know, he is one person whom I met who never felt bad about saying, yes, I am there to help people. There are people who really feel bad about even saying it. இல்லைங்க நான் அரசியல் வரலான்னு இருக்கேன், வருவேன், வரமாட்டேன், யோசிக்கிறேன், நினைக்கிறேன், இதெல்லாம் கிடையாது அவர்கிட்ட. He is to the point. Yes, I am here, and he has been here, and I have been a witness to this. Even before, you know, I knew him as a great coaster, I used to see people, and he used to sit there, talk to them, make sure that he helped them, and make sure that they went back happy. At least in whatever way he could do. After he came to politics, I've been with him and I've seen how much he used to do. I have to tell you an example. When he became an MLA,
அப்போ வந்து திட்டங்களில் வந்து எல்லாருக்கும் அதாவது ஏழை அந்த ஒரு கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மாடு இலவசம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தது, பசுமாடு இலவசம் அப்படிங்கிற ஒரு இது. ஐ ரிமெம்பர் ஒன்ஸ் அண்ட் ஹீ அவர் ரொம்ப ஆர்வத்தில் அப்போ தென்காசி தொகுதியில் ஹீ வுட் டெல் இதுதான் என் ஃபோன் நம்பர், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி ஐசிசிஎம் ஏங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்கன்னு, ஃபோன் நம்பர் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு. நைட் 2 மணிக்கு ஒரு ஃபோன் அடித்தது, அவர் தூக்க கழகத்தில் எடுத்த ஹலோ அப்படிங்க, சார் மாடு வரல சார் அப்படின்னாங்க. நைட் 2 அவருக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல, மாடா யூனோ ஹி வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட். பட் எஸ் தீஸ் ஆர் திங்ஸ் விச் has evolved and I'm so happy that you know times are changing and there are only very few people who want to be in charge of that time change, who want to walk alongside with it, not contemplate about it. And I'm very happy that you have taken this step to walk alongside that, to walk alongside with innovation, to walk alongside with, you know, acceptability. People would love to, you know, be there. I know if you now, of course, you know, like you said, there are so much of mediums like Twitter, Facebook. Sometimes you think, why do you need to go and say anything on Twitter? அதுல பாதி பேரோட கமெண்ட் இருக்குமே, புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. I think this is a wonderful thing to have people like Vasudha said, there are so many things which don't please us, but this is a place where he can. இப்ப வந்து உங்கள் கட்சியில் இருக்கிற நிறைய பேர்களுக்கு அவங்களுக்கும் இப்போ தெரியும் திஸ் இதோட வேல்யூ என்னென்னு, பிகாஸ் அவங்களுக்கும் செயல்படுறதுக்கு அவங்களுக்கும் இதில் இருந்து பயன்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் இதில் என்னென்னா, நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்றதுக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க ஒரு ப்ரொஃபைல், அதில் வந்து ஜாதிங்கிற வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தது உங்கள் அகில சமத்துவ மக்கள் கட்சிக்கு. வாட் எவர் ஹஸ் பீன் த பாலிசி ஆஃப் யுவர் பார்ட்டி, I'm glad that you have reflected it here. I want to congratulate you and your team and everybody on this wonderful thing, and I wish you many more success. It will definitely be there for somebody who is as hardworking as you. Success is not far away. Na solli vidai perigiren, nandri vanakkam. Thank you, ma'am. Thank you so much. Right, team. You know, enna vandu oru, I think with the grip I've been going around for the past 15 days. Enna la enna thinnaanga pinnadi enna theriyadhu. They have been pushing them so hard that திடீர்னு ரெண்டு லைன் சரியாது, என்ன இது என்ன தப்பாக எழுதுறீங்க, இது சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்குன்னா, நான் வந்து ஒரு பத்திரிகை உலகத்துலேருந்து வந்ததுனால எல்லா குறைகளும் தான் முதலுக்கு தெரியும். நிறைகள் நிறையா இருந்தாங்க, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் கடைசியில் குறை ஒன்று கண்டுபிடிச்சு சொல்கிறாரு, அதுதான் என் பழக்கம். நீங்கள் போய் எடுத்தவர்கள் போய் உட்காந்திங்கன்னா அந்த தவறுகளை கண்டுபிடிப்பு தான் முதல் வேலை சொல்லி கொடுத்தாங்க. அதில் எதுவுமே இல்லாமல் இல்லை, இவன் அதுவே தம்பி சம் ஸ்மால் ஸ்மால் எதாவது செய்யறது, பட் அது வந்து மன்னிக்கப்படலாம். எவ்வளோ குற்றங்களுக்கோ அதை குறைத்து கொண்டு பரிசை கொடுத்து போயிட்டால் நல்லது, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆல் தேட் இஸ் தேர் அண்ட் ரிலன்ட்லெஸ் ஒர்க் பை எவ்ரிபடி அண்ட் ஐ ஷுட் தேங்க் பை ஜி ஷோஷீஸ் அண்ட் மணியன் அண்ட் என்டையர் குரூப் அனுராதா அண்ட் என்டையர் டீம் பீன் பிஹைண்ட் அஸ் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ பீன் ஹியர் எல்லாருமே அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்னத்துக்காக கூப்பிட்டான்னு தெரியாமல் வேற ஏதோ இருந்து வம்பளை மாட்டுற மாதிரி அவங்க எல்லாரும் உட்காந்து வம்பளை மாட்டிடுவாரோ நினைக்காம என்னை நம்பி வந்தீங்கல்ல, ஸோ ஐ டன் நத்திங் அதர் தன் தட். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் யூ வுட் ஹவ் டவுன்லோட் தி ஆப் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர், கோ ஹெட் டெல் எவ்ரிபடி இட் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு இன்டராக்டிவ் and definitely I do something for the society and I'm willing to give my heart and soul to it. If you are with me and you give a supporting hand, we will there, we'll be there for you to support you and I'll be there for you to get your support. Thank you.